Hi friends, welcome to Srividhava. இன்னைக்கு நாம சமையலுக்கு வர ரொம்ப ரொம்ப ஒரு 5 minutesல செய்ய கூடிய ஒரு கிராஃப்ட் வர்க் தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு சொல்றேன் வாங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னா ஒரே ஒரு A4 ஷீட் எடுத்துக்கறோம். அதுக்கு அடுத்து கொஞ்சமா இங்க் பாட்டில். இது வந்து கொஞ்சமா நம்ம இதல இருந்து இங்க் தான் எடுக்க போறோம். அதுக்கு அடுத்து ஒரே ஒரு இங்க் ஃபில்லர் எடுத்துக்கறோம். இது வந்து நீங்க இங்க் பாட்டில் வாங்குனீங்கனா பாட்டில் கூட இந்த இங்க் ஃபில்லர் தருவாங்க. इंक फिलर इंक எடுத்துட்டு பேப்பர்ல இந்த மாதிரி போடுங்க. இப்போ நம்ம வச்சிருந்த ஸ்ட்ரால இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஊதுனீங்கனா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. பாருங்க. பாருங்க நம்ம இங்க ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரா வச்சு ஊதிட்டோம். பாருங்க ஒரு ட்ரீ மாதிரியே வந்திருக்கு. இப்போ இதோட இதுதான் ட்ரீயோட பிரான்சஸ். அதுக்கு அடுத்து இந்த ட்ரீயோட फ्लावर्स காக்க நம்ம பட்ஸியும் பெயிண்டியும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். நாங்க வாட்டர் கலர்ஸ் தான் யூஸ் பண்றோம். நீங்க எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து फ्लावर காக்க இன்னைக்கு கோல்டியும் ரெட்டியும் யூஸ் பண்றோம். உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு பிடிக்கும் அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணியாச்சு. நம்ம வச்சு இந்த பட்ஸ்ல டிப் பண்ணிக்கோங்க. நீங்க வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணீங்கனா இதுக்கு தண்ணி ஆட் பண்ணாம தான் பண்ணணும். அதுக்கு அடுத்து நம்ம வச்சு இந்த ட்ரீல ஒரு சைடு இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி 2-3 பிரான்சஸ் கிட்ட வச்சிருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பிரான்சஸ்லயும் வச்சிரலாம். நம்ம இப்ப கோல்ட் கலர்ல எல்லாத்துலயும் டாட்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இப்ப நம்ம レッド கலர்ல அதே பட்ஸ்ல தொட்டு வச்சுக்கலாம் சைடுல फ्लावर्स மாதிரி. அதே பட்ஸ்ல 2 சைடுஸ் இருக்கதால 1 சைடு கோல்டா இன்னொரு சைடு レッドா யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு फ्लावर மாதிரியா இருக்கு. அழகா இருக்கு பாருங்க. நாங்க கோல்டன் レッドா யூஸ் பண்றோம். உங்களுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் மாதிரி. கடைசியா நம்ம இத டிரா பண்ணிக்கலாம் லீஃப் மாதிரி அந்த மாதிரி. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். பாருங்க நம்ம எல்லா இடத்துலயுமே फ்ளவர்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பாருங்க இப்போ நல்லா கொஞ்சம் சூப்பரா இருக்கு. இப்ப நாம பெயிண்ட் வந்து பிரஷ் யூஸ் பண்ணி ஊஸ்ல இடத்துல மட்டும் லீஃப்ஸ் மாதிரி வரையஞ்சுக்கலாம்.
எல்லா பிரான்ச்ல ஃப்ளவர்ஸ் வச்சிராதீங்க, அப்புறம் லீஃப் பக்கம் உங்களுக்கு இடம் இருக்காது. லீஃப் வைக்கனாலும் பரவாயில்ல, ஆனால் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட்ல ட்ரீ மாதிரியா இருக்கும். அதனால தான் பாருங்க, நம்ம எல்லா லீஃப்மே வரைஞ்சாச்சு, பார்க்கவே சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம கீழே இந்த பேஸ்மெண்ட்ல மட்டும் இந்த ரூட் மாதிரி ஒரே ஒரு பாட் சின்னதா வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பென்சில லைட்டா டிரா பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா மேல ஸ்கெட்ச்ல டிரா பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இன்னைக்கு கீழே பேஸ்மெண்ட்க்கு வந்து ப்ரௌன் கலர்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரௌன் கலர்ல மேல வரைஞ்சிடலாம். நாங்கள் வந்து ஏ4 ஷீட்டில் செஞ்சதால எங்களுக்கு கொஞ்சம் பேஸ்மெண்ட் சின்னதாக போயிடுச்சு. நீங்கள் வந்து பெரிய சார்ட்டில் கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா போட்டுக்கோங்க. மார்க் இருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்குள்ள நம்ம ஸ்கேல் வச்சு டிசைன் போடலாம். நாங்க லைன்ஸாவே போட்டுக்கிறோம், நீங்க எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கோங்க, எந்த டிசைன் வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பாருங்க நாங்க நல்லா கோடு கூட வரைஞ்சிட்டோம், நடுவில் இந்த மாதிரி சும்மா டாட் வச்சோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க நம்மளோட ட்ரீ இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நம்மளோட சூப்பரான ட்ரீ இப்ப ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.